ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதவரும் அரியர் மாணவர்கள் தனித்தேர்வர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம்ன்ற மாரி பள்ளிக்கல்வித்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் முதன் முறையாக பத்தாம் வகுப்பு தேர்வு தனியாக எழுத போகிறோம் நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம் இல்லை நான் ஆல்ரெடி பத்தாம் வகுப்பு வந்து எக்ஸாம் எழுதிருக்கேன் பட் ஒரு சில சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆகிட்டுன்னா நீங்களும் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த எக்ஸாம்னால் எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அதை பற்றினா முழு விவரம் தான் இந்தியிருந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓமானிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் டிஜிஇ டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் வெப்சைட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு இந்தமாரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும் ஓகே இப்போ டென்த்து அரியர் எக்ஸாம் மட்டும் கிடையாது லெவல்த்து டுவல்து அரியர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ நீங்கள் லெவல்த்து டுவல்த் படிக்கிறீங்கன்னா நீங்களும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட அரியர் எக்ஸாமுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நம்ம எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் லெவல்த்து டுவெல்த் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணதுன்னு பார்க்கலாம் ஸோ ரெண்டுத்தையுமே ஒரே நேரத்தில் போட்டால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும் அதனால தான் தனித்தனியாக நம்ம வீடியோ வந்து போடுறோம் ஓகே இப்போ செகண்டாக இருக்க பாருங்க இதில் போயிட்டு எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷனு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் எஸ்எல்சி பற்றினா எல்லா நோட்டிஃபிகேஷனுமே இதில் வந்து ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்எஸ்எல்சி ப்ரைவேட் கேண்டிடட் இன்ஸ்ட்ரக்ஷனு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ இந்தமாரி ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகே இப்போ நீங்கள் அரியர் எக்ஸாம் எழுத போகிறன்னா கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து படித்து பாருங்க படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகே சரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நடைபெற உள்ள மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியான தனித்தேர்வர்கள் அதாவது முதன் முறையாக நேரடி தனித்தேர்வராக பத்தாம் வகுப்பு தேர்வை எழுத விரும்புவோர் மற்றும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு முன்னர் பத்தாம் வகுப்பு அறிவியல் பாட தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாதோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு வயசாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறது அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை காலை பத்து மணி முதல் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை அன்று மாலை ஐந்து மணி வரை வந்து பார்த்தோன்னா நீங்கள் கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்களுக்கு நேரில் சென்று விண்ணப்பங்களை ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பதினாறு மூணு ரெண்டாயிரத்திலிருந்து கொடுத்துருக்காங்க இதில் சா சண்டே தவிர மீது எல்லா நாள்லேயும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் உங்களுக்கு இன்னொரு சிறப்பு அனுமதி திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க இன்கேஸ் நீங்கள் இங்கே கொடுத்துருக்க டேட் குள்ளே அப்ளை பண்ண தவறிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீங்கள் தற்கால முறையில் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஐநூறுரூவா வந்து பேமெண்ட் பண்ணணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளேயே அப்ளை பண்ணிக்கோங்க இன்கேஸ் அந்த டேட்டை மிஸ் பண்ணிட்டால் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஐநூறுரூவா கொடுத்து இந்த டேட் குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டேட்டையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமினேஷன் எழுத மாதிரி அடுத்த வர போகிற எக்ஸாமினேஷன் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அதுக்கடுத்து பழைய பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாதவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்கேஸ் நீங்கள் ஓல்டு சிலபஸில் வந்து எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணி ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் புதுசாக இருக்குது பாருங்க ஸோ புதிய பாடத்திட்டத்தில் மட்டுமே தேர்வு எழுத முடியும் குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் மட்டுமே நடைபெறும் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஓல்டு சிலபஸில் எக்ஸாமினேஷன் கிடையாது நியூ சிலபஸில் மட்டும்தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வைப்போன்ற மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து முக்கிய குறிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க நேரடி தனித்தேர்வர்கள் அனைவரும் பகுதி ஒன்றில் மொழி பாடத்தில் தமிழ் மொழி பாடத்தை மட்டுமே முதல் பாடமாக தேர்வு எதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டென்த் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து தமிழ் தான் வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜாக எடுத்து எழுதுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இங்கிலீஷோ இல்லை உருதோ அந்த மாதிரி எந்த லாங்குவேஜும் ஃபஸ்ட்டு லாங்குவேஜாக நீங்கள் வந்து எழுத முடியாது தமிழ் மொழி மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட் லாங்குவேஜாக வந்து எழுத முடியும் ஓகே அதேமாரி விண்ணப்பிக்க தகுதானக்கான லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து இந்த நேரடி தனித்தேர்வாக எழுதுறீங்க அதாவது முத முதல்ல நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்வு இப்போ தான் எழுத போகிறீங்க அதாவது பிரைவேட் கேண்டடாக எழுத போகிறீங்க உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ உங்களுக்கான ஏஜ் வந்து பதினாலரை வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளை நீங்கள் வந்து எட்டாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிக்கிட்டோம் அதேமாரி ஒன்பதாம் வகுப்பு வந்து படித்து இடையில் நின்றவங்க நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதேமாரி தேர்வு துறையால் நடத்தப்படும் எட்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் அப்ளை பண்ணால் சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகே இந்த கே இந்த எலிஜிபிலாக இருந்தால் நீங்கள் இந்த டென்த் எக்ஸாமுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதேமாரி ஏற்கனவே தேர்வு எழுதி தோல்வியுற்ற தனித்தில் இருப்பாங்க ஆல்ரெடி எக்ஸாமினேஷன் எழுதி ஒரு ஒரு வந்து ஃபெயிலாக இருப்பீங்க அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் வந்து சயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பீங்கன்னு சரி ஒரு சயின்ஸ் எக்ஸாமில் ப்ராக்டிக்கல் தனியாக எழுதியிருப்பீங்க அப்புறம் வந்து தேரிய தனியாக எழுதியிருப்பீங்க ஸோ ரெண்டுத்தில் எதில் ஃபெயில் ஆனோ அந்த எக்ஸாம் மட்டும் நீங்கள் எழுதலாம் போதுமானது ஸோ ரெண்டுமே எழுத தேவையில்லை இன்கேஸ் நீங்கள் ப்ராக்டிக்கலில் வந்து பாஸ் ஆகிட்டீங்க தேரியில் ஃபெயில்னா தேரிய எக்ஸாம் மட்டும் எழுதா போதுமானது இல்லை தேரியில் பாஸ் ஆகிட்டீங்க ப்ராக்டிக்கலில் ஃபெயில்னா ப்ராக்டிக்கல் மட்டும் எழுதுனா போதுமானது தெளிவாக உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து படிச்சு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னே வந்து புரிய வரும் ஓகே ஸோ இதிலயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுவாத தேர்வர்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க வெளி மாநிலத்திற்கு எப்படி விண்ணப்ப கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே ஓனராக செக் பண்ணி பாருங்க ஓகே ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தா ஸோ நம்மளே இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி டேட் வந்து பார்த்தாச்சு ஸோ அப்படியே கீழே வந்தால் அவங்களுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேர்வு கட்டணம் மற்றும் ஆன்லைன் பதிவு கட்டண விவரம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் தேர்வு கட்டணமாக நூற்றி இருபத்தஞ்சு ரூபா பேமெண்ட் பண்ணியானும் ஆன்லைன் பதிவு கட்டணமாக ஐம்பது ரூபா கட்டியாகணும் டோட்டலாக நீங்கள் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ன எழுதும் தனித்தேர்வுகள் ஒரு பாடத்திற்கு விண்ணப்பித்தாலும் சரி ஐந்து பாடங்களுக்கு விண்ணப்பித்தாலும் மேற்குறிப்பிடப்பட்ட நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் நீங்கள் கட்டணமாக செலுதாகணும் நீங்கள் ஒரே ஒரு சப்ஜெக்ட் எழுதாலும் சரி இல்லை அஞ்சு சப்ஜெக்ட் எழுத போகிறதாலும் சரி நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி ஆகணும் ஓகே ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கான மாற்றுத்தளநிலைக்கான அறிவுரை வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அதேமாரி விண்ணப்ப எண்ணின் முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரிசிப்ட் கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னால் அதில் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஹால் டிக்கெட் வந்து எடுக்க முடியும் ஸோ அவங்க கொடுத்த ரிசிப்ட்டை பத்திரமாக நீங்கள் வச்சுக்கோங்க மறக்காமல் அந்த ரிசிப்ட்டை ரிசிப்டை அவங்ககிட்டருந்து வாங்கிட்டு வந்துருங்க ஓகே இப்போ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள் நீங்கள் மொதல் முதல்ல வந்து இப்போ டென்த் எக்ஸாம் எழுத போகிறீங்க டைரக்ட் ப்ரைவேட் கேண்டாக எழுத போகிறீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு அல்லது பத்தாம் வகுப்பு படித்தமைக்கான அசல் மாற்று சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ எயித்து நைன்த்து படித்ததுக்கான ஸோ உங்களுக்கான மா டிசி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அது இல்லைனா எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு அசல் மதிப்பெண் சார்ந்தது வந்து கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கான மார்க்ஷீட் இருந்தால் கேட்டிருக்காங்க எயித்து இது அதேமாரி அறிவியல் செய்முறை பயிற்சியில் கலந்து கொண்டமைக்கான பயிற்சி பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து பெறப்பட்ட அத்தாட்சி சான்றிதழ் அல்லது செய்முறை பயிற்சி வகுப்பில் பெயர் பதிவு செய்தருக்கான விண்ணப்ப அத்தாட்சி சீட்டு வந்து கேட்டுருக்காங்க ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்தா மெட்ரிக் ஆங்கிலோ இந்தியா இந்தமாதிரி சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாரி சிபிஎஸ்சியில் படித்தவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும் இந்தமாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அதேமாரி ஏற்கனவே தேர்வு எழுதி தோல்வி ஊற்றுறதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனால் நீங்கள் ஏற்கனவே தேர்வு எழுதி தோல்வி ஊற்ற அனைத்து பருவங்களின் சுய சான்றபம் பீட்ட மதிப்பெண் சார்ந்த நாங்கள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபெயில் ஆனதுக்கான எல்லா ஷீட்டுமே வந்து கேட்டிருக்காங்க அதிலேயுமே ஸோ அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும் ஸோ ஹெட் மாஸ்டர்ட்டாக அட்டாஸ்டட் வாங்கி அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க அதேமாரி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் எழுதுகிறதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகே சில கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறிவியல் பாட செய்முறை பயிற்சி வகுப்பில் சேர்தல் தொடர்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இவ்வியக்கத்தால் அறிவிக்கப்பட்ட தருணங்களில் அறிவியல் பாட செய்முறை பயிற்சி வகுப்பில் சேராமல் விடுபட்ட தனித் தேர்வர்கள் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை தங்கள் பெயரை அறிவியல் செய்முறை பயிற்சி வகுப்பில் இதற்குரிய தனி கட்டணமாக நூற்றி இருபத்தஞ்சி மாவட்ட அலுவலகத்தில் பணமாக செலுத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுவரைக்கும் பாருங்கள் இந்த டேட்டுக்குள்ளே ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபதொன்றுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு தனியாக வந்து அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் ஸோ நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து தனியாக அப்ளை பண்ணும் நீங்கள் புதுசாக அதாவது இப்போ தான் டென்த் எக்ஸாம் எழுத போனால் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் எழுதியாகணும் அதுக்கு நீங்கள் தனியாக தான் அப்ளை பண்ணியாகணும் சொல்லியிருக்காங்க அதுக்கு நூற்றி இருபது கொடுத்து தனியாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதான் வந்து பார்த்து தான் கொடுத்துருக்காங்க அதேமாரி நீங்கள் வந்து ஸோ லாஸ்ட்டாக வந்து சயின்ஸ் எக்ஸாம் ஃபெயில் ஃபெயிலாகிட்டாலும் இந்த எக்ஸாமினேஷன் இந்த ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இதாக வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதேமாரி சிறப்பு அனுமதி கட்டணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ சிறப்பு அனுமதி கட்டணம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஐநூறுரூவா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்கேஸ் அவங்க சொல்லிக்க டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அவங்க சொல்லியிருக்க மீதி மூணு டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஐநூறுரூவா கொடுத்து அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஒல்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வந்து பார்த்தா அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க அவங்க சொல்லியிருக்கிற டேட்குள்ளே போயிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் ஆஃபீஸில் போயிட்டு ஸோ டென்த் அரியர் எக்ஸாம்க்கு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸ் எங்கெங்க இருக்கு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அகைன் நீங்கள் ஹோம் பேஜுக்கு போயிட்டீங்க ஹோம் பேஜ் போய்ட்டு கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சர்வீஸ் சென்டர் டீடெயில்ஸ் ஃபார் எஸ்எல்சி பிரைவேட் கேண்டிடேட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போது உங்களுக்கு வந்து மாதிரி ஒரு லிஸ்ட் ஓப்பன் ஆகும் ஓகே இதில் வந்து உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் நேம்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு நேராக உங்களுக்கான நோடால் சென்டர் நேம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த அட்ரஸில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாமினேஷனுக்கு ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் சரி டென்த்துக்கு ப்ரைவேட் எக்ஸாமினேஷன் சரி இந்த அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் ஏதோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் போய்ட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கான டென்த் அரியர் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா பிடிச்சி லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்